ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சல் இன் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு விசேஷம் கல்யாணம்னாலும் பருப்பு பாயசம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. பருப்பு பாயசம் நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ட்ரெடிஷ்னலான பருப்பு பாயசமை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய்யில் வந்து 200 கிராம் பாசி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு கப் அளவு. இது வந்து நெய்யில் வறுக்கிறது வந்து நல்ல அந்த வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது வந்து பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கூடவே வந்து ஒரு 50 கிராம் முந்திரியும் 50 கிராம் திராட்சையும் சேர்க்குறேன். உலர் திராட்சை பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் வந்து இதை போடுறது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடு. எங்கள் பாட்டியெல்லாம் வந்து இப்படி தான் பாயசம் செய்வாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுபட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 250 கிராம் வெல்லம் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் வந்து ஒரு 1.5 கப் இருக்கும். வெல்லத்தை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி ஒரு சின்ன கொதி வந்தோடனே இதை இறக்கி ஃபில்டர் பண்ணி டஸ்டெல்லாம் இல்லாமல் ஒரு ஓரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா வந்து அந்த பாயசம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஜவ்வரிசி நிறைய பேருக்கு பாயசத்தில் போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க. நம்ம ஜவ்வரிசியை போடும் போது நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் அதை வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலரில் மாறிடும். அந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஓரம் அதை வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த பாசி பருப்பை சேர்த்து அதை வந்து நல்லா வேக விடலாம். நீங்கள் பாசி பருப்பை ப்ரெஷர் குக்கரில் போட்டு கூட ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் அந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு 75% வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், அது கொதிச்சு வெந்துட்டுருக்கும் போது மேலே வந்து ஒரு நுரையாக வருது இல்லை, அதை வந்து நான் எடுத்துடுவேன். அப்போ தான் வந்து பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு, நான் என்னோடய பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. இப்போ ஒரு பக்கம் ஜவ்வரிசியும் வெந்துட்டுருக்கு, பாசிப்பருப்பும் நல்லா வந்து 75% வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டதுக்கப்புறம் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து அந்த பருப்பும் சேர்ந்து கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த வெல்லம் வந்து நல்லா அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா இனிப்பு சுவையை கொடுக்கும். இப்போ மீன் டைம் நம்ம இதை நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது அந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துருச்சா பார்க்கலாம். நம்ம போட்டு அந்த தண்ணியெல்லாம் இழுத்து ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 300 ml தேங்காய் பால் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 முடி, சின்ன 1/2 முடி தேங்காவை எப்போதும் போல் பால் எடுத்து அந்த பால் வந்து ஒரு 300 ml சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 4-5 தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியும் முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது அவ்வளோதான், சிம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். கடைசியாக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்தனா அது வந்து நல்ல கமகமான பருப்பு பாயசம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படியேவும் மெயின்டைன் ஆகும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பருப்பு பாயசம் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.